வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இப்ப நம்ம வாழைப்பூ கோலா உருண்டா எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. வாழைப்பூ பெரிய பூவா இருந்துச்சு, அதனால நான் முக்கா பூ எடுத்திருக்கேங்க. சின்ன பூ இருந்தா ஃபுல் பூ போட்டுக்கங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு வச்சிருக்கேன், இஞ்சி துண்டு ஒரு 1/2 இஞ்சி இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், அப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு கொத்து புதினா வச்சிருக்கேன், இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லட்டினா விட்டுருங்க. தேங்காய் பூ 3 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன், இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் நிறக்க சோள மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் பொட்டுக்கடலைங்க, 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சு வச்சுக்கணும். நம்ம மிக்சியில போட்டு பொடிக்கும் போது ரொம்ப மை இருக்கக்கூடாது, கொஞ்சம் மஞ்சள் இருக்கணும், கொஞ்சம் கொரக்கொரன்னு இருக்கணும், அந்த பதத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஃபுல்லா மைய போட்டுட்டோம்னா கோலா உருண்டை ரொம்ப ஹார்டா போயிரும். அதுக்குதான் இந்த பதம் நான் சொல்றேன் உங்களுக்கு. உப்பு தேவையான அளவுங்க. மசாலா பொருட்கள் பாருங்க. மிளகாய் தூள் இது வந்து இதுல 2 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூனா இருக்கு இல்லைங்களா, அதுக்குதான் உங்களுக்கு அளவுக்காக காமிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கரம் மசாலா ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமா போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு காமிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். மஞ்சள் தூள் போட்டாச்சு, இப்ப நம்ம உப்பு போட போறோம். உப்பு போட்டாச்சு, இப்ப நம்ம தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு வாழைப்பூ போட வேண்டியதான். வாழைப்பூவை நம்ம தொப்புலாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோங்க. பாருங்க இந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு தான் போடணும். நம்ம நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, அப்படி அழகா காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். காம்பெல்லாம் பிச்சுட்டு தான் போடணும். எல்லாத்தையும் நல்லா போட்ட பிறகு நல்லா ஒரு 2 கொதி வரணுங்க. பதத்துக்காக சொல்றேன் நான், ஒரு 2-3 கொதி வரட்டும், அப்படின்னா வேகணும் இல்லைங்களா. கொதி வந்த பிறகு நம்ம அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும், அதுல அது வெந்துருங்க. இப்போ 2 கொதி வரட்டும், கொதி வந்தோட நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா 2-3 கொதி வந்துருச்சு, இங்க பாருங்க கில்லு பதம் அதான் வெந்துருச்சு. இப்படியே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அதுல இது புளிங்கி நல்லா வெந்துருங்க. இங்க பாருங்க நம்ம ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம 15 வெங்காயம் வச்சிருக்கோம்ல, அதுல பாதி போட்டிருக்கேன் நான். இப்ப ஈஸியா இருக்கும், அதுக்காக காமிக்கிறேன் நான். சாப் பண்ணிக்கலாம். இன்னும் வெங்காயத்தையும் போட்டேன், பூண்டு போட்டேன், இஞ்சி போட்டேன், எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க. நம்ம பொடி பொடியா நம்ம அருவாமல இங்க பாருங்க எவ்வளவு பொடி பொடியா வந்துருச்சு. நறுக்கிக்கலாம், சும்மா காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா சாப் பண்ணிட்டேன். நல்ல பொடியா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டுருவோம். இதுலயே ஒரு ஒட்டுக்கா போட்டுடலாம். ஒண்ணு கலந்துக்கும், பத்து சுலபமா முடிஞ்சிடும் வேலை. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கலக்கணும் உருண்டைக்கு. பாருங்க எப்படி பொடி பொடி பொடியா அரிச்சு பாருங்க, எல்லாம் சூப்பரா. இந்த கோல உண்டா உதிர்ந்து வராம நல்லா இருக்கும், இல்லாட்டி உடஞ்சி உடஞ்சி போகும். வாழைப்பூ பாருங்க வெந்துச்சுல, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம்னா அதை வடிகட்டி வந்துட்டேன். பாருங்க நல்லா பதமா வெந்திருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம மிக்சியில போட்டு வைப்பர்ல ஒரே ஒரு லேசா ஒரு சுத்து, ரொம்ப மைய சுத்தக்கூடாது, அப்படி சுத்தம்னா டேஸ்ட் இருக்காதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மிக்சியில போட்டு காமிக்கிறேன். பாரு மிக்சியில போட்டு சுத்தி இருக்கேன், ரொம்ப மைய சுத்தல. அங்க பாருங்க கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கு பாருங்க. இந்த பதமா சுத்திக்கங்க, தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு ஆற விட்டு சுத்துங்க, தண்ணி இருக்க கூடாது. இப்ப நம்ம இதுல போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் நம்ம வந்து சுத்திட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணியை புளிஞ்சுக்கணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு புளிஞ்சிட்டே பாருங்க. இது மாதிரி நீங்க புளிஞ்சுக்கங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவு நல்லது உடம்புக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நல்லது கொடுங்க, நியூட்ரஸ்க்கு அவ்வளவு நல்லதுங்க. ஒரு சின்ன கொஞ்சோட உப்பு போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். இப்ப நம்ம மசாலா ஜாமான் போடலாம். மஞ்சள் தூள் போடுறேன், மிளகாய் தூள், சோம்பு தூள், கரம் மசாலா தூள் போட்டேன்.
உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து இதுல வேற உப்பு போட்டுறோம். நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுறோம், மஞ்சள் போட்டுறோம். அதனால உப்பு பார்த்து போடணும்ங்க. தேங்காய் உப்பு போட்டாச்சு. ஒரு பேட்டை பட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எல்லாம் ஒத்து வர்ற மாதிரி அங்கங்க இருக்கும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். வெங்காயம் எல்லாம் அங்கங்க நிக்கும். நல்லா கலந்துட்டோம். இப்ப கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுட்டேன். நல்லா அமைக்கி அமைக்கி பிசையணுங்க. அப்பதான் இந்த வெங்காயத்துல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியே வரும். பிறகு நம்ம அமைக்கி பிசைஞ்சோம்னா பிறகு இந்த உருண்டை வந்து பதம் கெட்டு போகும். நல்லா அமைக்கி அமைக்கி பிசைஞ்சினா தான் மேல அந்த பொட்டுக்கடை போடும்போது பைண்டிங் கரெக்டா இருக்கும். நல்லா இப்படி பிசைஞ்சுக்கங்க. நான் சொல்ற மாதிரியே செய்யுங்களா, அவ்வளவு சூப்பரா வரும். அந்த மெத்தடை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லா வரும். பொடி போடலாம், பார்த்து போடணும். நம்ம பொட்டுக்கடலை பொடி போடுறோம். இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கரெக்டா சொல்றேன், மெதுவா சொல்றேன். டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம இப்ப நம்ம உப்பு பாத்துக்கலாங்க. பத்திரம்னா போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பாத்துக்கிறேன், கரெக்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாருங்க, இப்ப ஊற்றுற பதம் நம்ம பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஒன்று வேணா போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல போதும். இதான் பதம் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். செஞ்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். எல்லாம் பெரிய வேலைன்னு நினைச்சுக்கிறாங்க, வேலையே கிடையாது. வாழைப்பூ உடம்புக்கு அவ்வளவு நல்லது, தோற்பு சத்து. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நல்லது. இது பாருங்க, நல்ல பதமா வந்துருச்சு, கரெக்ட் பதமா வந்துருச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே செட் ஆகட்டும். மூணு நிமிஷம் வச்சிருக்க சொன்னேன்னா இந்த மாவு உங்களுக்கு ஏன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொட்டுக்கல்ல நல்லா ஊறி அந்த வெங்காயத்துடைய ஈரத்தெல்லாம் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துக்குச்சுன்னா நம்ம வந்து கோலா உண்ட போட்டு எடுக்கும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் கொத்த மாதிரி இருக்காது. அதுக்காக தான் ஒரு மூணு நிமிஷம் வைக்க சொல்லிட்டேன். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம என்ன காய வச்சிருக்கோம், இந்த கொஞ்சம் காயணும், காஞ்சணும் போட்டுடலாம். நம்ம வந்து கோலா உண்டை உட்டிக்கலாங்க. உட்டுறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, லேசா அப்படி ஒரு அமுக்கு அமுக்கிக்குங்க. அமுக்கிட்டு உருட்டுங்க. கையில எண்ணெய் பூசிருக்கேன் நானு. என்ன பூசிக்கலாம், ஒரு அமுக்கு அமுக்கிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும். பாருங்க, இன்னொன்னு உருட்டி காமிக்கிறேன். லேசா உருட்டிக்கிட்டு நல்லா அமுத்தி உருட்டிக்கிட்டு அப்புறம் இங்க உருட்டணுங்க. உருண்டை ஷேப் நல்லா அழகா வரும். எல்லாத்தையும் ஊட்டிடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா சூப்பரா காஞ்சிச்சு எண்ணெய். கொஞ்ச நாளி கழிச்சு நம்ம திருப்பி விடுறோம். ரெட்டி உடஞ்சு போயிருங்க, கொஞ்சம் கவனமா செய்யணும். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் மீடியம் பண்ணியாச்சு அடுப்ப. போட்ட உடனே கண்டி போட்டு அட்டிடக்கூடாது, உடஞ்சு போவோம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுக்கலாம். இப்ப கலர் பாருங்க, அழகு கலரா வந்திருக்கு, பதமா வந்திருக்குது. ரெண்டாவது வீடு நம்ம போடுறோங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்கன்னா இதை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. வேகட்டும், இந்த காமிக்கிறேன்.
ரெண்டாவது ஈடு ரெடி ஆயிடுச்சுங்க, எடுக்கிறேன். உங்க பாருங்க, ரெண்டு மூணு எங்க அக்கா வீட்டுக்காருக்கு வடை மாதிரி பிடிக்குமா, அதனால எங்க அக்கா வடை மாதிரி போட்டு விட்டுருக்குது. நம்ம இஷ்டம் தான், சேஃப் வந்து நம்ம இஷ்டம். வடை வேணாலும் நம்ம வடை மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, வடை மாதிரி போட்டுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சர்விங் பவுல வச்சு காமிக்கிறேன். வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒன்றே நான் பிச்சு காமிக்கிறேன். நான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம், ருசிப்போம், பகிர்வோம்.